வணக்கம். இசை எவ்வளோ முக்கியமானதுங்க, இது பலர் அறியறதில்ல. ஆனால் அது உயிரோடு இசைந்தது, அதான் இசை. இசையால் வசமாகா இதயம் எது, ஒரு பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். நம்முடைய புராணங்களில் கூட பார்த்திங்கன்னா இசையின் மூலமாக பல சாதனைகளை செய்திருக்காங்க. திருஞான சம்பந்தர் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தபோது அதை மாற்றுவதற்காக திருநீற்று பதிகத்தை பாடி இசையின் மூலமாக அந்த நோயை போக்குனாருன்னு கேள்விப்படுறோம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரை என்று அவர் பாடிய போது அந்த வெப்பு நோய் குறைந்தது. அந்த திருநீற்றினுடைய பெருமையால் அது சிறப்பாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். திருநாவுக்கரசர் பாம்பால் கடிபட்ட அந்த சிறுவனுடைய உயிரை மீட்பதற்கு மீண்டும் அந்த பாம்பையே வரவழைச்சாருங்கிற விஷயத்தை அப்புதியடிகள் புராணத்தில் பார்க்குறோம். பெருங்கதை என்ற ஒரு நூலில் யானையை தன்னுடைய வீணையால் அடக்கிய உதயணன் அந்த செய்தியை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அதிகமாகல சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் நடந்திருக்குது. இசைஞானி நிகழ்த்தி காட்டியிருக்கார் நம்முடைய இளையராஜா அவர்கள். உண்மையிலேயே இறைவனுடைய அவதாரம்னு அவரை சொல்லணும். எப்படி அவருக்கு 1000வது பட விழா வந்து சிறப்பாக பாம்பேயில் நடத்தினார் அமிதாப் பச்சன். அப்போ அவர் கேள்விப்பட்ட விஷயத்தை மேடையில் சொல்லி எல்லாரையும் அப்படியே மயங்க வச்சிட்டார். வால்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது ஆழியாருக்கு மேலே, அங்கே ஒரு டூரிங் தியேட்டரில் ஒரு ஷோ ஓடுமா, இரவு மாலையில் மட்டும் 7 மணிக்கு போட்டு 10:30 மணிக்கு முடிச்சுருவாங்க போட்டிருக்கு. அதில் ஒரு யானை வந்து தேட்டர் சைடில் நின்றுக்கிட்டே இருக்குமா. வால்பாறையில் அதிகமாக யானைகள் வந்து உலாவும்பாங்க. எதுக்கு வந்திருக்கு என்னன்னு தெரியல. ஏறத்தாலும் 40 நாள் அந்த யானை அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் திருப்பி போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த வன இலாகா அதிகாரிகள்கிட்ட கேட்டப்ப அந்த யானை தன்னுடைய குட்டியை இழந்துருந்துருக்கு, ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போச்சு போட்டிருக்கு அந்த குட்டி. அது ரொம்ப கொடூரமாக கோபம் கொண்டு எல்லா இடத்தையும் அட்டகாசம் பண்ணியிருக்கு. அப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யானை ஒரு நாள் தற்செயலாக ஏதோ ஒன்று ஏதோ கோபத்தோடு வந்திருக்கு. வந்தபோது இந்த டூரிங் தியேட்டரில் கேளடி கண்மணி படத்துலேருந்து கற்பூர பொம்மை ஒன்றுங்கிற அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கு. மு மேத்தா அவர்கள் எழுதின பாட்டுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்கார். ஆச்சரியம், கோபமாக வந்த யானை அப்படி நின்று போச்சாங்க. சரி, நின்றுச்சில்ல. மறுநாள் அந்த பாட்டு போடுற நேரத்துக்கு வந்துருச்சான். மறுநாள் 40 நாள் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன் வரலன்னா படம் மாற்றிட்டாங்க, அதனால் வரல. அதுக்கு பிறகு அது என்ன படத்தை பார்த்தோ அது கோபத்தில் கூட போகலாம்னு போயிருந்துருக்கலாம். யானையை ஈர்த்த இசை இளையராஜா அவர்களுடைய அந்த இசை. இது நம்ம பெருங்கதையில் பார்க்குறப்ப இது நடக்குமா, சிவசிந்தாமனில் பார்க்குறப்ப இதெல்லாம் நடக்குமா, திருஞான சம்பந்தர் பாடுனா இசையால் நடந்துருமா அப்படின்னு கேட்குறோம். இன்றைக்கி பார்க்குறோம் அவ்வளவு ஏங்க. இப்போ நாம் பார்த்த விஷயம், இந்த ஜனவரியில் ஒரு நிகழ்வு பார்த்தோம்ல, ஒரு பெண்ணு புற்றுநோயால் அவதிப்பட்ட பெண்ணு மயக்க மருந்து தர வந்தபோது வேணான்ட்டாங்களாம். அவங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை நடக்க போகுது சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பாடல் தெரியும், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டைங்க, அந்த கேளடி கண்மணியில் வந்த கற்பூர பொம்மை உண்டுங்கிற பாட்டை அந்த பெண்ணு பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பாடிக்கிட்டே இருந்தப்ப அந்த சிகிச்சை முடிஞ்சிருச்சு. யாருக்கு பெரிய வியப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவர்களுக்கு தான் பெரிய வியப்பு. ஏன்னா அவங்க தன்னை மறந்து வலியின் போது பாடுறது சாதாரணம் இல்லை. வேறு யாராவது பாடினா கூட நம்ம என்ன செய்வோம், எப்பா தலைவலிக்குதுப்பா அந்த பக்கம் போய் பாடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தன் உயிருக்கு வலி ஏற்பட்ட போது கூட அந்த வலியை மாற்றிக்கொள்வதற்கு இசை அருந்துணையாக இருந்தது என்பதை நாம் பார்க்குறோம். அதனால தானேங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை முத முதல்ல கேட்கறது தாயினுடைய இதய துடிப்பு தானா, லஃப்டப்ங்கிற அந்த இதய துடிப்பு தான் கேட்குமா. அது வெளியே வந்தோடனே அழுகுது இல்லையா, அதை எடுத்து திருப்பி இப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டா இப்படி காதை வச்சு அம்மாவுடைய இதய துடிப்பை கேட்குமா. கேட்ட உடனே திருப்பி பேசாமல் அழுகாமல் இருக்குமா. அப்போ இசையை கேட்க ஆரம்பிக்கிறோங்க.
தாளாட்டு தாள்னா நாக்குன்னு அர்த்தம். நாக்கை அசைத்து பாடுதல். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாட்டு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. வாழ்நாள் முழுவதும் பாட்டு உண்டு. விளையாட்டில் பாட்டு உண்டு, விழாவில் பாட்டு உண்டு, திருவிழாவில் பாட்டு உண்டு, மேடைகளில், அதே மாதிரி திருமணத்தில், நலுங்கில், துக்க நிகழ்வுகளில் கூட அந்த ஒப்பாரின்ற ஒரு இசையை நம்ம பார்க்கின்றோம் என்றால் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் இருக்குது. இசை மனிதனுக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான ஒரு செய்தி. இசையால் உயிர் வளர்க்க முடியும். இது இந்த நூற்றாண்டு நிரூபித்த உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து